ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஃபிஃப்த்து சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். டுடே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த சாப்டர் போயிடலாம். சிக்ஸ்த்து சாப்டரு ட்ரிக்னோமெட்ரி, தமிழில் பார்த்திங்கன்னா முக்கோணவியல். த ஃபாதர் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிப்பாக்கஸ், அதாவது முக்கோணின் தந்தை வந்து கிப்பாக்கஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு ரெண்டு பார்ட்டு, மொத்தமாக ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், அதாவது முக்கோணவியல் முற்றுரிமைகள். இன்னொன்று வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், உயரங்களும் தூரங்களும். அது ரெண்டு பார்ட். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கோணவியல் முற்றுரிமைகள்னு சொல்கிறாங்க. இங்கே நாம் படிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணத்தை வச்சு தான் நம்ம அங்கே இந்த சம் இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். செங்கோண முக்கோணம் நம்ம ஆடி நமக்கு தெரியும் சரிங்களா, அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இங்கே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் அவள் அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கும் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆரோட இது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஸ் பொறுத்தளவுக்கு. ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணி நாம் வச்சுக்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம இங்கே தரவாக தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி நம்ம நைன்த்துலேயும் ட்ரிக்னோமெட்ரி படிச்சுருப்பீங்க முக்கோணவியல். அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துட்டோம்னா அதில் அந்த ஆர் சிக்ஸ் ரேசியோஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டாலாம் என்ன வரும் அப்படின்னு அதில் நீங்கள் படிச்சுருக்கலாம் நைன்த்துலேயே. இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ஓஎம்பி அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். நமக்கு தெரியும் எப்போவுமே ஒரு தீட்டாங்கிறது வந்து பிலோ 90, ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கும்பொழுது தீட்டா வந்து உருவாகும் இல்லைங்களா. அது வந்து 90 டிகிரி குறைவாக இருக்கணும், லெஸ் தேன் 90. இங்கே எழுதியிருப்பேன் ஜீரோட பெருசாக இருக்கணும், 90 சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ரைட் ஆங்கிள் இது வந்து 90 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைபாட்னஸ், கர்ணம்னு சொல்லுவோம் தமிழ் மீடியம். இது வந்து தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு, இது வந்து எதிர்பக்கம்னு சொல்லுவோம். அனதர் ஒன் இஸ் அஜசன் சைடு, பக்கத்தில் இருக்கிறது அஜசன் சைடுனா அடிப்பக்கம் அல்லது அடிப்பக்கம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போது நான் உள்ள உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஞாபகத்துக்கு ஒரு ஏரோ மாதிரி போட்டிருக்கேன் தெரியுங்களா. இது வந்து எஸ்ஸு, இந்த பாருங்கள் ஏரோ போகிற டைரெக்ஷன் பாருங்கள், இது சி, இது டி, சரி டி. இப்போது சைன் தீட்டா அப்படின்னா எப்படி ஞாபகத்துக்கிறது, இந்த ஏரோ வச்சு நம்ம ஃபுல்லாக சொல்லிடலாம். இந்த மூணு ரேஷியோஸ் தெரிஞ்ச போது ரிமைனிங் ரேஷியோஸில் எழுதிடலாம். ஏன்னா சைனோட ரிசிப்ரோக்கல் வந்து கொசிக்கன் சரிங்களா, சீக்கனோட ரிசிப்ரோக்கல் காசோட ரிசிப்ரோக்கல் சீக்கன், டேனோட ரிசிப்ரோக்கல் வந்து காட் இல்லைங்களா. நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சொல்கிறதெல்லாம் நல்லா கவனிங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சைனுக்கு எழுதுகிறேன், சைன் தீட்டா ஏரோ எப்படி போகணும் பாருங்க, இங்கிருந்து இங்கே போதுங்களா. அப்போது ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்னஸ், இப்போ சைன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்னஸ்ங்கிறது சைன் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டானா பாருங்கள் ஏரோ இங்கே போதுங்களா. அப்போ என்ன அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னஸ், அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது காஸ் தீட்டா. டேன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அது டேன் தீட்டா. அந்த மூணு எழுதிட்டுன்னா சைனு காசு டேன். இப்போது நமக்கு தெரியும் சைனோட ரிசிப்ரோக்கல் கொசிக்கன், அப்போ என்ன ஆயிரும், இது ரிசிப்ரோக்கல்னா தலைகிலி, ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட் சைடு. காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன், அதுக்கு வந்து இது ரெண்டுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட் சைடு. டேனோட ரெசிப்ரோக்கல் காட், இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. இது இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ஓகே, அனதர் ஒன் இஸ் டேன் தீட்டா. டேன் தீட்டா எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதெல்லாம் ஃபார்முலாஸ் பார்த்துக்குங்க. டேன் தீட்டா எப்படி எழுதலாம், சைன் பை காஸ். கொசிக்கன் தீட்டா எப்படி எழுதலாம், ஒன் பை சைன், சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன், அப்போ ஒன் பை சைன். சீக்கன் எதனோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல்னால் ஒன் பை காஸ்.
காட் தீட்டா எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? இன்னொன்று எழுதலாம், காட் தீட்டா சீக்குவல் டு 1/tan θ எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். இப்போது அடுத்தது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் தமிழில் நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள்னு அர்த்தம். நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள், நிரப்பு கோணம் 90 டிகிரி. சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சைன் 90 - θ சீக்குவல் டு காஸ் தீட்டா, அதே காஸ் 90 - θ சீக்குவல் டு சைன் தீட்டா, ரெண்டு மாறி மாறி வரும். சைன்னா காசு, காசுனா சைன். கொசிகன் 90 - θ சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 - θ கொசிகன் தீட்டா. அதே மாதிரி டேன் 90 - θ காட் தீட்டா, காட் 90 - θ டேன் தீட்டா. இது ஞாபகம், ஒன்றோட ஒன்று ரிலேஷன், சைனும் காசு, அப்புறம் டேனும் காட்டும், கொசிகன் சீக்கன், இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். பார்த்துங்க, நோட்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம், காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, டேன் ஸ்கொயர்ட் டேன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் தீட்டா, கொசிகன் ஸ்கொயர் கொசிகன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட காட் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம எழுதலாம். இந்த ரேஷியோஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் இருக்குது. அடுத்தது இது பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் அந்த ரேஷியோவோட டேபிள், 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இருந்தால் எப்படி இதை எழுதுறது அப்படிங்கிறத நாம் டேபிள் போடணும். அதை நான் டேபிள் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ 0, 30, 45, 60, 90. இங்கே சைனு, காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட். ஓகேங்களா? வரிசை எழுதிக்கிங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட்டாக மேலே எழுதியிருக்கேன். 0 டிகிரிக்கு மேலே 0 போட்டுங்க, 90 டிகிரிக்கு மேலே 1 போட்டுங்க. இது 0, இது வந்து 1. அப்போது 0 1 வரைக்கும் எப்படி வேல்யூஸ் எல்லாம் போகும்? 0 இல்லைங்களா? இப்போ வந்து நான் சொல்கிறேன், அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 0 அப்புறம் கால், அரை, முக்கால், அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவோம், முழுசுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போது 0, அதுக்கப்புறம் கால், அரை, முக்கால், 1. அப்போது 0, 1/4, 1/2, 3/4, அதுக்கப்புறம் தான் 1. இந்த 0 to 1 இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அனதர் ஒன் இஸ் இது எல்லாத்தையும் ரூட் போடுங்க, ரூட் எல்லாத்துக்கும் ரூட் போட்டுருங்க, எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. 0 எடுத்தால் 0 வரும், 1/4 எடுத்திங்கன்னா என்ன வரும், 1/2 வரும். அதாவது ரூட் ஆஃப் 1/4 அப்படின்னா 1 தனியாக ரூட் வரும், ரூட் 4 தனியாக ரூட் வரும். அப்போ 1 எடுத்த ரூட் எடுத்தால் 1 தான், 4 ரூட் 4 எடுத்தால் இதே 2² தானே 4, அப்போ 2 வரும் இல்லைங்களா? அப்போ 1/2 இதுக்கு உண்டான ஆன்சர். அதே மாதிரி ரூட் ஆஃப் 1/2 எடுத்திங்கன்னா √1/√2 வரும், √1 எடுத்தால் 1/√2 வேல்யூ, அப்படியே தான் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சு வேண்டியதான். அடுத்து ரூட் ஆஃப் 3/4 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க என்ன வரும் அப்படின்னா √3/√4 வரும், √3 எதுவும் பண்ண முடியாது, √4 எடுத்தால் 2 வரும். அப்போ 1 ரூட் எடுத்தால் 1 தான் வரும் இல்லைங்களா? இப்போ 0 ரூட் எடுத்தால் 0 தான். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள், இந்த 0, 1/2, 1/√2, √3/2, 1, இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் சரிங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து அப்படியே சைன் தீட்டா எழுதுங்க. 0, 1/2, 1/√2, √3/2, 1 அப்படி எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே திருப்பி எழுதுறீங்க, புரியுதுங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படி இங்கே எடுத்துருந்தாங்கன்னா காஸ் தீட்டா. பாருங்க, இந்த 1 இங்கே வந்துருச்சு, இந்த √3/2, இந்த 1/2, இந்த 1/√2, இந்த 1/2, இந்த 0. அதாவது சைன் தீட்டா அப்படியே திருப்பிடுதுன்னா காஸ் தீட்டாக்கு வந்த வேல்யூஸ். இப்போ டேன் தீட்டாங்கிறது என்னங்க, சைன் பை காஸ், டேன் தீட்டா சீக்குவல் டு சைன் பை காஸ். அப்போ சைன் பை காஸோட நியூமரேட்டர் மட்டும் வச்சுடுதுங்க சரிங்களா. இப்போ இதுக்கு நியூமரேட்டர் என்ன, 0 தான், இதுக்கு நியூமரேட்டர் வந்து 1 தான், ஏன்னா கீழே 1 இருக்கும், இது 1 இருக்கும். இப்போ 0/1 சீக்குவல் டு 0, இதுக்கு நியூமரேட்டர் பாருங்கள் 1, இங்கே √3, அப்போ 1/√3. அடுத்தது 1/1 சீக்குவல் டு 1, இது √3/1 சீக்குவல் டு √3, அதுதான் டேனுக்கு உண்டான வேல்யூ பார்த்துங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 0, 1/√3, 1/√3 அப்படிங்கிறது. டேன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 0
இது 1/√3னா நியூமரேட்டர் 1 வந்து 45 போய் டினாமினேட்டர் ரூட் 3 வந்து 60க்கு போயிடும். இது வந்து பாருங்கள் 1/0 இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படாது, அன்டிஃபைன்டு வரையறுக்கப்படாது எழுதிடுறோம். இதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் பாருங்கள். அடுத்தது கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா எதனோட ரெசிப்ரோக்கல்? சைனோட ரெசிப்ரோக்கல். சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன், எஸ்சின்னு வச்சுங்க, அதாவது எஸ்ஸுக்கு அப்புறம் சி. அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன். அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் இது எப்படி இருக்கும்? 0/1 இருக்கும். ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/0 வரும். 1/0 அன்டிஃபைன் வரையறுக்கப்படாது. அப்போ எதனால இன்ஃபினிட்டி. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணுன்னு வரும், 2/1 வரும், 2. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் √2/1 வரும், அப்போ √2. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/√3. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/1 இருக்கும், அது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அனதர் ஒன் இஸ் இப்போ சீக்கன் தீட்டா. இது அப்படியே ரிவர்ஸ் திருப்பி எழுதுங்க, 1/√3, √2, 2 அன்டிஃபைன் எழுதுனா முடிஞ்சுது. ஓகேங்களா? அனதர் ஒன் இஸ் டேனோட ரெசிப்ரோக்கல். டேனோட வேல்யூ அப்படியே திருப்பி எழுதுனீங்கன்னு இதுக்கு வந்துடும். இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே திருப்பி எழுதுங்க, அன்டிஃபைன்ட், √3, 1, 1/√3, 0 அப்படிங்கிறது. இதாங்க இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். இதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். இது வந்து வேறு மாதிரி சொல்லலாம், உனக்கு ஈஸியாக ஞாபகம் மாதிரி சொல்லலாம். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு சொல்லலாம். ஆனால் வந்து இது இந்த வீடியோ கிளாஸுங்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? டைரக்ட் கிளாஸ் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லலாம். இது கொஞ்சம் ஈஸி தான், உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஞாபகிச்சுங்க. 0/1 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. அது இடம் என்னென்ன வரும்? கால், அரை, முக்கால், அதுக்கப்புறம் 1. ரூட் போட்டு அந்த ரூட் எடுக்கிற வேல்யூவில் எடுத்துக்கிறதுனா சைன் தீட்டா, திருப்பி எழுதுனா காஸ் தீட்டா. டேன் தீட்டாங்கிறது சைன் பை காஸ், அது நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கங்க. 0/1னா 0 வரும், 1/√3 டினாமினேட்டர் விட்டுறணும், 1/1 = 1, √3/1 = √3. இது 1/1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டேன் இல்லைங்களா, 1/0 வரும், கீழே 1 இருக்கு முடியாது, 1/0 இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படாது. அதுக்கப்புறம் கொசிக்கன் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. இதை திருப்பி எழுதிங்கன்னா சீக்கன் கிடச்சிடும், இதை திருப்பி எழுதுனா சீக்கன் கிடச்சிடும். கொசிக்கனை திருப்பி எழுதுனா சீக்கன். காட்டோட வந்து டேனுக்கு உண்டான வேலை திருப்பி எழுதிங்கன்னா அதை காட், அந்த வேல்யூஸ் அப்படியே ரிவர்ஸ் திருப்பி எழுதினீங்கன்னா முடிஞ்சுது. இந்த டேபிள் நீங்கள் பார்க்காம போட்டு பாருங்கள். இப்போ இந்த ஐடென்டிட்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மெயினாக கொடுத்துக்கிறது இதுதான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஞாபகிச்சுட்ட போது ரிமைனிங்கில் எழுதிடலாம், சரிங்களா? இது மட்டும் ஞாபகிச்சுக்கணும், இது மட்டும் நாம் ஞாபகத்தை வச்சுக்கணும், மீதியெல்லாம் ரிமைனிங்கில் எழுதிடலாம், சரிங்களா? பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ ஞாபகிச்சுங்க, சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டாவோட வேல்யூ 1. இதாங்க யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஸ் பண்ணுவோம், நல்லா பார்த்துங்க. சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா = 1. இப்போ எனக்கு சைன் ஸ்கொயர்டு தீட்டா வேணும் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர்டு தீட்டா இங்கே போயிடுமா? அப்போ என்ன ஆயிரும்? சைன் ஸ்கொயர்டு தீட்டா = 1. இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வந்துடும் போனால் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. அதே மாதிரி இப்போ எனக்கு காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வேணும் அப்படின்னா இந்த சைன் ஸ்கொயர்டு தீட்டா வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. காஸ் ஸ்கொயர்டு தீட்டா எனக்கு வேணும்னா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா = 1. இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும் போனால் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிரும். அப்போது நல்லா ஞாபகிச்சுக்கணும், எங்கேயெல்லாம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வருது அந்த இடத்துக்கு 1 போட்டுக்கலாம். இந்த ஈக்குவல் மீனிங்ன்றது 2 அர்த்தம். அதாவது சைன் ஸ்கொயர்டு தீட்டாக்கு சைன் ஸ்கொயர்டு தீட்டாக்கு பதிலாக 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம். எங்கேயெல்லாம் 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா வருதோ அந்தக்கெல்லாம் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம். அது மீனிங் தான் ஈக்குவல், ரெண்டோட வேல்யூ ஈக்குவல்னு அர்த்தம். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்? 1 சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ எங்கே தேவைப்பட்ட இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம். 1 சைன் ஸ்கொயர்டு தேவைப்பட்ட இடத்துல 1 சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், 1 டேன் ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறாங்க. 1 டேன் ஸ்கொயர் தீட்டா எப்படி சார் ஞாபகம்னு நீங்கள் கேட்கலாங்க. பாருங்கள் 1 இருக்கு இல்லைங்களா. இப்போ டேனுக்கு நம்ம என்ன வேணும்? ஃபஸ்ட்டு டீன் மாதிரி தான் ப்ளஸ் மாதிரி தான் போடுறோம். அப்போது 1 டேன் ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுமே சிசின்னு வரும். அதாவது 1 காட் ஸ்கொயர் தீட்டா = கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. சின்னதுக்கு அப்புறம் தான் பெருசு. அப்போ இங்கே சி, அப்போ இங்கே சி, அப்போ சின்னது சிஓடி சின்னது அப்போ தான் கொசிகன் COSE. அப்போது 1 காட் ஸ்கொயர் தீட்டா = ரெண்டுமே சின்னு வர்ற மாதிரி இருக்கும். அதான் 1 பார்த்துங்க. இது நாம வச்சாலே போகுது ரெண்டும். இது வந்து ப்ளஸ் வரதுனால டேனுக்கு வந்து ஃபஸ்ட் இப்படி போகிறோம்னா டேன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா காசு வராது, ஏன்னா இங்கேயே சொல்லிட்டேன் ரெண்டு சிசின்னு வரும் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு ஈஸியாக நாம வச்சுக்கலாம், இது ரெண்டு ஈஸியாக எப்படி நாம வச்சுன்னு பார்த்துங்க. இப்போ எனக்கு டேன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா இந்த 1 வந்துட்டு போனால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 வந்துடும். அதுக்கப்புறம் 1 வேல்யூ அதாவது இந்த டேன் ஸ்கொயர் வந்துட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுனா
ஒன் சி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு பாருங்கள். டேன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துக்கு நம்ம தேவைப்படும் போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று தான் அந்த இடத்துக்கு டேன் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இங்கே பாருங்கள், டேன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஒன்று, நல்லா ஞாபகம். இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஒன்று மாதிரி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஒன்று, ஒன்றுன்னு இருக்கிற இடத்துக்கு நம்ம தேவைப்பட்டால் இதையும் அங்கே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மீனிங். இங்கே பாருங்களேன், ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாங்கிறது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா அந்த ஒன்று வந்துட்டு போச்சுன்னா காட் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா அந்த ஒன்று வந்துட்டு போகும்போது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன். இப்போ ஒன்றுங்கிறது என்ன, ஒன்றுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த எடுத்துகிட்டு போயிருங்க, இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவையும் ஒன் சீக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. என்ன மீனிங், ரெண்டு ஒரே வேல்யூங்கிறனால எந்த இடத்துக்கு எப்படினாலும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா ஒரு இடத்துக்கு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று எழுதலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னொரு இடத்துக்கு காட் ஸ்கொயர் தீட்டா நம்ம எழுதிக்கலாம். கணக்கு போடுறப்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். அதே மாதிரி இங்கே கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவை ஒன்று எழுதலாம் சரிங்களா. இப்போ ஒன்று இடத்துக்கு தேவைப்பட்டால் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா எழுதிக்கலாம். வரக்கூடிய கணக்குகளை பொறுத்து தான் நம்ம அதை எழுத முடியும் ஓகேவா. இப்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஞாபகிச்சிக்கிட்டா தான் நம்ம கணக்கு ஈஸியாக போட முடியும் சரி. நம்ம இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டம்னாலும் ஞாபகிச்சுக்கோன்னா இப்போ நான் சொன்னக்கூடிய ஃபார்முலாஸில் நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்த்துக்குங்க. ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்லாம் போட்டு எப்படி வேல்யூஸ்லாம் வந்ததுன்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய இந்த டாபிக் வரக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.1. ஏதாச்சும் உங்களுக்கு கொஷினில் நடத்துகிற போது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆனால் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஃபார்முலாஸில் எங்கே எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கன்னு நமக்கு தெரியணும், அப்போ தான் போட முடியும். சரி வாங்க நம்ம எக்ஸாம்பிள் 6.1 பார்க்கலாம். ப்ரூவ் தட் டேன் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா சீக்குவல் டு டேன் ஸ்கொயர்டு தீட்டா சைன் ஸ்கொயர்டு தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை ஒன்று எல்ஹெச்எஸ் ப்ரூவ் தட்னு கொடுத்ததுனால எல்ஹெச்எஸ் அனதர் ஒன்று ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துட்டேன். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நான் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன். டேக் எல்ஹெச்எஸ் டேன் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இங்கே பாருங்கள் டேன் ஸ்கொயர்டு தீட்டா அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ், நல்லா கவனிங்க. நான் ஒரு சைடில் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ ரெண்டுன்னு ஒரு வேல்யூ இருக்குது எனக்கு தேவைப்படுறனால 2/3 போட்டுட்டு அந்த மூணால் அதாவது ஒரு வேல்யூவை மூணால் பெருக்கி அதே மூணால் வகுக்கும் பொழுது அந்த மூணு கட்டை அதே நம்பர் கிடச்சிடும் இல்லையா. அது மாதிரி என்ன பண்ணுறது, இந்த இடத்துக்கு இந்த சைன் ஸ்கொயர் எழுதிட்டு நமக்கு ஆர்கனைஸ் ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் நியூ டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயரால் வகுக்கிறேன். அப்போ அதனால் பெருக்கிடுறேன். வகுக்கும் பொழுதும் பெருக்கும் பொழுது என்ன, ரெண்டு கட் ஆகிட்டு ரிமைனிங் அதே கிடச்சிடும் இல்லைங்களா. அப்போது காஸ் ஸ்கொயரோட பெருக்கி அதால் வகுக்கும் பொழுது ரெண்டு கட் ஆகி ரிமைனிங் அதே கிடச்சிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கேன் ஓகேவா. சரி அடுத்தது டேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் நமக்கு தெரியும் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது என்னது டேன் தீட்டா, ஸ்கொயர்டு வரனால அப்படி சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது டேன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். இப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், டேன் ஸ்கொயர் தீட்டா போட்டிருக்கேன் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா. மல்டிபிள் போடாட்டி இந்த இன்ட்டு தான் இருக்கிறது மீனிங். அப்போது இங்கே பாருங்க, இங்கே ஒரு டேன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஒரு டேன் ஸ்கொயர் தீட்டா, ரெண்டுலேயும் டேன் ஸ்கொயர் தீட்டா காமன் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் இது ரெண்டு கிடைக்கணும். ஒன்று கூட ஒன்னோட அதை மல்டிபிள் பண்ணால் டேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர்டையும் காஸ் ஸ்கொயர்டையும் இருக்குன்னா டேன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சு இல்லைங்களா. ரெண்டுலேயும் காமன் ஆகிற டைமை வெளியெடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் இது வருது, நமக்கு ஒரு ஃபார்மில் தெரியும் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்னாச்சு, டேன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, டேன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது நமக்கு தேவை, ஏன்னா ஆர்ஹெச்எஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.2. ப்ரூவ் தட்னா தமிழ் மொழியை நிரூபகம்னு அர்த்தம். சரி அடுத்து பாருங்களேன், இப்போ இதில் 6.2 பாருங்கள், ப்ரூவ் தட் சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காஸ் ஏ சீக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ, இது எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ், டேக் எல்ஹெச்எஸ்
சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கொஷினில் நல்லா பாருங்கள், ஃப்ராக்ஷனில் இருக்குது, டினாமினேட்டில் பாருங்கள் ஒன் ப்ளஸ் காசியன்னு இருக்குது. ஒன் ப்ளஸ் காசியோட கான்ஜிகேட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் காசியே. அப்போ இதனுடைய கான்ஜிகேட்டிவ் வேல்யூனோட நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுறோம். சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காசியே இன்ட்டு ஒன் ப்ளஸ் காசியனால என்னுடைய கான்ஜிகேட் வேல்யூ ஒன் மைனஸ் காசியே. எதிர்குறினர் தமிழ் மீடியம். அப்போது என்ன பண்ணுறோம், சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காசியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசியே பை ஒன் மைனஸ் காசியன்னு வரும் இல்லைங்களா. இப்போது மேலே ரெண்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், சைன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காசியே. கீழே பாருங்கள், திஸ் ஒன் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. என்ன ஃபார்முலா இருக்குதுங்க, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது வந்து ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்குது, இது ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேலே சைன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஏ பை ஏ ஸ்கொயர்டுங்கிறது ஒன்று ஸ்கொயர்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ இல்லைங்களா, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இந்த ஃபார்மெட் எழுதியாச்சு. மேலே பாருங்கள், சைன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஏ பை ஒன்று ஸ்கொயர் போட்டால் ஒன்று தான் வரும். அப்போ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ சாரி காஸ் ஸ்கொயர்டையும் எழுதுகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் அப்படி எழுதிக்கிங்க, சைன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஏ. ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏங்கிறது என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டாங்க மாதிரி ஏ இருக்கிறதுனால ஏ போட்டுக்கிறோம், சைன் ஸ்கொயர்டு ஏ. அப்போது மேலே ஒரு சைன் ஏ இருக்குது, கீழே சைன் ஸ்கொயரில் ஒரு சைன் ஸ்கொயர் ஒன்று கட்டாச்சுன்னா ரிமைனிங் ஒரு சைன் ஏ வரும். அப்போ ஒன் மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏன்னு வரும். இதை நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா, இதோட இந்த கொஷின் முடிஞ்சுது. பொறுமையாக பாருங்கள், சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.3. இப்போ இந்த கொஷின் பாருங்கள் எப்படின்னு, ப்ரூ தட் ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட் காட் ஸ்கொயர்டு தீட்டா பை ஒன் ப்ளஸ் கொசிகன் தீட்டா சீக்குவல் டு கொசிகன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ் ஆனதர் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். இப்போ என்ன பண்ணுறோம், டேக் எல்ஹெச்எஸ் ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு தீட்டா பை ஒன் ப்ளஸ் கொசிகன் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இதை ஒன் ப்ளஸ் நமக்கு தெரியும், காட் ஸ்கொயர் எடுத்துகிட்டா எப்படி எழுதலாம், காட் ஸ்கொயர் எடுத்துகிட்டா கொசிகன் ஸ்கொயர் எடுத்துகிட்டா மைனஸ் ஒன் எழுதலாமா. அப்போ இந்த நியூமரேட்டருக்கு அதை எடுத்துகிட்டு இது எழுதுகிறோம், கொசிகன் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டா மைனஸ் ஒன் டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன். இதை மாற்றினால தப்பு இருக்குது. ஓகேவா, சரி இங்கே இப்படி இருக்குது, இதை மாற்றி எழுதியிருக்கேன் சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒன் ப்ளஸ் நியூமரேட்டரில் பாருங்கள், இது வந்து கொசிகன் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டா ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தானே. அப்போ பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் ஸ்கொயர் மாதிரி, அதாவது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்க்கு என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிறது ஃபார்முலா இல்லைங்களா. அதனால் நியூமரேட்டில் வரக்கூடிய வேல்யூ எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருக்குது. அதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியாச்சு, டிவைட் பை கீழே கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன்று கீழே டினாமினேட்டர் இருக்கிற கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன்று கட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒன் ப்ளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் ஒன்றுன்னு வருமா. ஓகே, இப்போ இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க, ஒன் ப்ளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் ஒன். இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கட் ஆச்சுன்னா கிடைக்கிறது கொசிகன் தீட்டா, திஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஓகேவா, சரி அடுத்தது எக்ஸாம்பிள் 6.4. என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சீக்குவல் டு டேன் தீட்டா சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எழுதுங்க, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டா என்ன எழுதலாம், ஒன் பை காஸ் தீட்டான்னு எழுதலாமா, மைனஸ் காஸ் தீட்டா. இதெல்லாம் ஃபார்முலாங்க, எந்த இடத்துக்கு எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நம்மளால் தெரியணும். சீக்கன் காசு ஒன்று பண்ண அப்படியே வச்சுங்க, சீக்கனை வந்து ஒன் பை காஸ்ன்னு எழுதலாம். எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்திங்கன்னா ரெண்டு மல்டி பண்ணும் காஸ் ஸ்கொயர்ட் ஆயிருமா. இப்போ ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டன்னு வரும் எல்சிஎம் எடுக்கும்போது. அப்போது மேலே ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலாவில் சைடில் எழுதிக்கிங்க, அதாவது சீக்கன் தீட்டா எப்படி எழுதலாம், ஒன் பை காஸ் தீட்டன்னு எழுதலாம். அதே மாதிரி ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இந்த எழுதி ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நியூமரேட்டரில் அதை எடுத்துகிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுங்க. இப்போது என்ன பண்ணுறேன், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிரிக்கலாம் இல்லையா, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா நியூமரேட்டரில் பிரிச்சுக்கு டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கிற காஸ் தீட்டா. இப்போ என்னாச்சுன்னா இது பாருங்கள், சைன் பை காஸ் சைன் பை காஸ்னால் டேன் இன்ட்டு இந்த சைன் தீட்டா. அப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு எழுதி வச்சுங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா.
நீ கேட்குற நியூமேட்டில் டினாமேட்டில் ஒரே ஒரு காசு திட்டத்துக்கு அப்போ ஒன்றுக்கு மட்டும்தான் போடணும், ரெண்டுக்கும் போட்டுட்டேன்னா ஆகுது. இது ரெண்டு மேட்டில் பண்ண கிடச்சிட்டு டினாமேட்டில் இருக்கிற காசு திட்டம் வந்துடும் இங்கே மேலே இருக்கிறது. அப்போது சைன் பை காசு டேன், இது சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ டேன் தீட்டா இன்ட்டு மல்டிபிள் டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாங்கிறது நமக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஓகே, அது நெக்ஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.5, ப்ரூவ் தட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 cos θ / 1 - cos θ சீக்வல் டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்ஹெச்எஸ் இஸ் ஒன்லி ஆர்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் டேக் எல்ஹெச்எஸ் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 cos θ / 1 - cos θ. இதனுடைய காஞ்சிகேட் வேல்யூ, டினாமினேட்டர் காஞ்சிகேட் வேல்யூ என்ன? 1 cos θ-னா ஒன் மைனஸ் காஸ் தீட்டானா அப்படி காஞ்சிகேட் வேல்யூ 1 cos θ-ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் பெருக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 cos θ / 1 - cos θ இன்ட்டு இதில் டினாமினேட்டரில் வரக்கூடிய வேல்யூ 1 - cos θ-ங்கிறனால காஞ்சிகேட் வேல்யூ மேலே பாருங்கள், 1 cos θ / 1 - cos θ. அந்த காஞ்சிகேட்டிவ் வேல்யூனால் ரூ நியூமரேட்டரையும் பெருக்கணும், டினாமினேட்டரையும் பெருக்கணும், பெருக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலே பாருங்கள், 1 cos θ / 1 - cos θ. அப்போது 1 cos θ அதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் பாருங்கள், a + b (a - b), a² - b² ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், மைனஸ் காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. புரியுது இல்லைங்களா? a + b (a - b), a² - b² காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூமரேட்டர் அப்படி எழுதிங்க, 1 cos θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 - cos²θ-ங்கிறது என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கப்புறம் இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயர்டு இந்த ஸ்கொயர்டு எல்லாம் கட் ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆச்சுன்னா 1 cos θ / sin θ-னு வரும். அப்போது இந்த காஸ் சைன் தீட்டா ரெண்டுக்கு காமன், எப்படி எழுதலாம்? 1 sin θ + cos θ / sin θ எழுதலாம். 1 sin-ங்கிறது கொசிக்கன், cos / sin-ங்கிறது காட்டு. இப்போ கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா நமக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஓகே, அதான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் 6.6 பாருங்கள். ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா சீக்கன் டு காட் தீட்டா. இஸ் ஒன் இஸ் எல்ஹெச்எஸ், அனதர் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். டேக் எல்ஹெச்எஸ் சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா சீக்கன் டு. நல்லா கவனிக்கணும், இங்கே சீக்கன் தீட்டா 1 cos-னு எழுதலாம், டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் சைன் பை காஸ் அப்படி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த சைன் தீட்டா மேலே போனால் மல்டிபிள் ஆயிடும். அப்போ 1 sin θ cos θ மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க அப்படின்னா, ரெண்டுக்கு எல்சிம் எடுக்கிறோம். எல்சிம் எடுத்தால் சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் ஒரு எல்சிம் ரெண்டுக்கு எடுக்கும் பொழுது, இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறனால ஒன்று அப்படி வச்சுக்கங்க. இங்கே காஸ் தீட்டா தான் இருக்குது, அப்போ சைன் தீட்டா வரணும்னா நியூமேட்டரில் சைன் தீட்டில் போயிருக்கணும். இன்னும் ஆடி ஒரு சைன் தீட்டா இருக்குது, அப்போ நியூமேட்டரில் சைன் தீட்டா போயிருக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டுன்னு வந்துடும். டினாமினேட்டர் ஆடி இங்கே சைன் காஸ் எடுக்குது இல்லைங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருக்குது ரெண்டு எல்சிஎம் சைன் காசு, டினாமினேட்டர் ரெண்டுமே இருக்கனால ஒன்று அப்படியே போட்டோம். இங்கே காஸ் தீட்டா தான் இருக்குது, அப்போ கீழே சைன் தீட்டா வரணும். காசு தான் எல்சிஎம்னா சைன் கா சைன் தீட்டா காஸ்ட்டு தானே. இப்போ காஸ் தீட்டா இருக்கனால இங்கேயும் கா சைன் தீட்டாவில் போயிருக்குங்க. இப்போ ரெண்டு என்ன ஆயிரு, காஸ் தீட்டா சைன் தீட்டா வந்துடும் இல்லையா? சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்துடும். இப்போ டினாமினேட்டர் பெருக்கும்போது நியூமரேட்டரையும் சைன் தீட்டாவில் பெருக்கணும். பெருக்குனா சைனு சைனே பெருக்குனா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 - sin²θ / sin θ காஸ் தீட்டா. 1 - sin²θ-ங்கிறது என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே காஸ் ஒன்று கட் பண்ணிட்டோம்னா மேலே ரெண்டு இருக்குது, காஸ் ஸ்கொயர்டு ரெண்டு இருக்குது, ஒன்றை கட் பண்ணிட்டா ரிமைனிங் காஸ் பை சைன் ஒரு காஸ் பை சைன்ங்கிறது என்ன? காட் தீட்டா. இஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.7. ப்ரூவ் தட் சைன் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டியே சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டியே சைன் ஸ்கொயர்டு பி சீக்குவல் டு 1. கொஸ்டின் தச்சு விட்ருக்குங்க, டம்மி ஒன்றுமே இல்லை. இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு டேக் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கங்க, கொடுத்தது அப்படியே எழுதிக்கிங்க. இதில் இந்த லைக் டைம்ஸ்லாம் ஒரே மாதிரி உள்ளது. இங்கே பாருங்கள் சைன் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர்டு பி இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் சைன் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர்டு பி சைன் ஸ்கொயர்டியே சைன் ஸ்கொயர்டு பி இருக்கா? எதனால் இப்படி எழுதுறேன்னா, இந்த ரெண்டையும் ஒட்டுக்கு எழுதும்போது தான் சைன் ஸ்கொயர்டியாக காமன் எடுக்க முடியும். அதேமாதிரி இந்த ரெண்டையும் ஒரே மாதிரி எழுதிக்கிங்க, சரிங்க? லைஃப் டைம்ஸில் ஒரே மாதிரி. அப்போ என்ன பண்ணுறேன், சைன் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர்டு பி இதை கூட நான் எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர்டு பி சைன் ஸ்கொயர்டியே சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டியே சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர்டு பி எழுதியாச்சு. புரியுதா? இப்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது இதிலிருந்து சைன் ஸ்கொயர்டியாக காமன் எடுத்தால் காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு பி வரும்.
அதே மாதிரி இதிலிருந்து ரெண்டிலிருந்து காஸ் ஸ்கொயர்டு ஏ வெளியெடுத்தால் சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் சைன் காஸ் ஸ்கொயர்டு பி வரும். அப்போது பாருங்கள் சைன் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு இது காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டாக்கு போல் பிபின்ட்டுக்கு அவ்வளோதான் சரிங்களா. அந்த ஃபார்மேட் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டாலும் சரி அல்லது காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டாலும் சரி வேல்யூ என்ன வரும் ஒன். அப்போ இதுக்கு ஒன் ப்ளஸ் இது காஸ் ஸ்கொயர்டு ஏ போட்டு இதோட வேல்யூ ஒன். அப்போது ஒன்னோட இது மட்டும் இருப்போம் அது ஒரு. அப்போ சயின்ஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ இங்கேயும் பாருங்கள் சயின்ஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அதோட வேல்யூ ஒன். திஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின். அனதர் ஒன் இஸ் பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஃபைவ் மார்க்ல கேட்பாங்க பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இஃப் என்ன கொடுத்துக்கிறான் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு ரூட் டூ காஸ் தீட்டா தென் ப்ரூவ் தட் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு ரூட் டூ சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். இதை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களா. ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இங்கே வந்து ரூட் டூ காஸ் இருக்குது ரூட் டூ சைன் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு டேக் அவங்க கொடுத்து எழுதிங்க காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு ரூட் டூ காஸ் தீட்டா. என்ன பண்ணுறீங்க ஸ்கொயரிங் ஆன் போஸ் ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணுங்கள் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் சீக்குவல் டு ரூட் டூ காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏபி அந்த ஃபார்மேட் இல்லைங்களா. இப்போ அந்த ஃபார்மேட்டில் இது எழுதணும் இதுதான் ஏ இதுதான் பி. அப்போ ஏ ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ ஏபி எழுதியாச்சுங்களா சீக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் டூ வரும். ரூட் டூ ஸ்கொயர்டு என்ன ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ சீக்குவல் டு டூ. இப்போ டூ இதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே மறுபடி அகெயின் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த காஸ் ஸ்கொயர்டு தீட்டாவே அந்த எடுத்துகிட்டு போயிருங்க சைன் ஸ்கொயர் தீட்டாவே அந்த எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும் டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் வந்துட்டு போனால் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும் அதுவும் மைனஸ் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்குவல் டு டூ காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குது. இந்த ரெண்டு வேலை அங்கே போயிடுச்சு இந்த வேலை அப்படி இங்கே இருக்குது. இது நான் எழுதியிருக்கேன் கொஞ்சம் சரிங்களா பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்கள் டூ காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு கா கழிச்சிட்டு செப்பரேட் பண்ணிக்கிறோம். டூ காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சீக்குவல் டு டூ காஸ் தீட்டா சைன் தீட்டா. இஸ் ஒன் இஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுக்கு என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஏ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சீக்குவல் டு டூ காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா. இப்போது பாருங்கள் இந்த என்ன பண்ணுறேன் நான் இந்த இடத்துக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே மல்டிபிளாக இருக்கக்கூடிய காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா அந்த சைடு போகும்போது டிவைடாக போகும். அப்போது டூ காஸ் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுற பாருங்கள் அந்த வேல்யூயை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு டூ நியூமரேட்டரில் டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை நமக்கு ஆடி கிவனில் கொடுத்துக்கிறான் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாங்கிறது ரூட் டூ காஸ் தீட்டான்னு. அப்போ கீழே டினாமினேட்டில் வரக்கூடிய காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக ரூட் டூ காஸ் தீட்டா போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு டூ எப்படி பிடிக்கலாம் ரூட் டூ இன்ட்டு ரூட்டுன்னு எழுதலாமா. ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா பை ரூட் டூ காஸ் தீட்டா. ஒரு ரூட் டூ ரூட் டூ கட்டு காஸ் தீட்டா கட்டப்போ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சீக்குவல் டு ரூட் டூ சைன் தீட்டா ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இதை சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.9 ப்ரூவ் தட் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா சீக்குவல் டு ஒன். திஸ் ஒன் இஸ் எல்ஹெச்எஸ் அனதர் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ் டேக் எல்ஹெச்எஸ் கொடுக்குது அப்படி எழுதிங்க. ஒவ்வொன்றா பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க கொசிகன் தீட்டா எதனோட ரெசிப்ரோக்கல் சைன். அப்போ ஒன் பை சைன் தீட்டா சைன் தீட்டா அப்படி எழுதிங்க. சீக்கன் தீட்டா ஒன் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேன் தீட்டா சைன் பை காஸ் ப்ளஸ் காட் தீட்டா காஸ் பை சைன். இப்போது இது பாருங்கள் ரெண்டு எல்சியம் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா எல்சியம் எடுக்கிறோம். இது பாருங்கள் ரெண்டு எல்சியம் எடுத்தால் காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் மல்டிபிள் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். எல்லாத்துக்கும் எல்சியம் சொன்னது புரிஞ்சுதுங்களா. ஓகே சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே லிசன் கவனிங்க இங்கே பாருங்களேன் இங்கே ஒன் ப்ளஸ்
சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது இல்லைங்களா? சார் எல்சியம் எடுக்கக்கூடாது, சாரி நான் எல்சியம் சொல்லிட்டு தப்பு, மல்டிப்புள் இருக்குது பெருக்கிங்க அப்படியே சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இங்கேயும் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானா, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. மேலே பாருங்கள், இது ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம், இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வழி ஒன். இதெல்லாம் பார்த்துங்க, நியூமரேட்டரில் வர்றது ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுங்கிறது இன்ட்டு போட்டாலும் சரி. சரி பார்த்தீங்களா, காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வழி ஒன்று டிவைட் பை இது. இது வந்து எல்சியம் கிடையாதுங்க, அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்களேன், இதை ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் அதே தான் கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டு கட் ஆயிரும். அப்போ மீதி என்ன வருங்க ஆன்சர், ஒன்று வருது. திஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.10 ப்ரூவ் தட் சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை ஒன் மைனஸ் காஸ் ஏ சீக்வல் டு கொசுகேனியன் ப்ரூவ் பண்ணணும் வித் ஏ எல்ஹெச்எஸ். திஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு ரெண்டு எல்சியம் எடுக்கிறோம். எல்சியம் எடுத்து என்ன வரும், ஒன் ப்ளஸ் காசி ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காசி ஏ கிராஸ் மல்டிபிள் சைன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காசி ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காசி ஏ. இது பாருங்கள், டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும், மைனஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர்ட் ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், சைன் ஏ மைனஸ் சைன் ஏ காசி ஏ ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ காசியன்னு வரும் இல்லைங்களா? மல்டி உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறோம் சரிங்களா? இது ரெண்டு, அப்போது இது மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்குது ரெண்டு கட் ஆச்சுன்னா இங்கே ஒரு சைன் ஏ இங்கே ஒரு சைன் ஏ, அப்போ டூ சைன் ஏன்னு வந்துடுறோம். அப்போ டூ சைன் ஏ பை ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. இப்போது டூ சைன் ஏ பை ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டுங்கிறது என்ன, சைன் ஸ்கொயர்டு ஏ. இப்போ சைன் ஏ கட் ஆகி இங்கே டூ ரெண்டு இருக்குது, ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒன்று இருக்கும். அப்போ டூ பை சைன் ஏன்னு வரும். எப்படி பிரிக்கலாம், டூ இன்ட்டு ஒன் பை சைன் ஏன்னு எழுதலாமா? இப்போ டூ இன்ட்டு ஒன் பை சைனிங்கிறது என்ன, கொசிக்கன் ஏ. இப்போ டூ இன்ட்டு மல்டிபிள் கொசிக்கன் ஏ மல்டிபிள் டூ கொசிக்கன் ஏங்கிறது நமக்கு என்னென்ன ஆர்ஹெச்எஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் இந்த கொஸ்டின் எல்லாம். கொஞ்சம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும், ஃபார்ம் லெஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதோட அந்த போதும், ஏன்னா மொத்தமாக இதில் 14 சமம் 5 சமம் இருக்கும் எக்ஸாம்பிள் சம்மு. நம்ம 10 வரைக்கும் போட்டுருக்கு, ரிமைனிங் நாளைக்கு அடுத்த கிளாஸ் 17 சமம் இருக்கும். மீதி கொஸ்டின் அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். நான் அந்த சந்தேகத்தை பூரா நான் என்ன பண்ணுறேன், ரெக்டிஃபை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் வந்து மீதி ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.